தேசிய கொடியையும் கட்சி கொடியையும் ஏற்றி முடித்த பிறகு இங்கே எல்லாருக்கும் தோழர்கள் வந்து இனிப்பு வழங்கினாங்க. இனிப்பு வழங்குவது என்பது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில தான் வந்து இனிப்பு வழங்குவாங்க. உண்மைதான், கொடியேற்றி இனிப்பு வழங்கி இந்த விழாவை எளிமையான முறையில் கொண்டாடினாலும் நம்ம தோழர்கள் என்ன முழக்கம் விட்டாங்க, சுதந்திரத்தை பாதுகாப்போம். அப்ப பாதுகாப்போம்னு கோஷம் விடுவதே அந்த சுதந்திரத்துக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கிறது என்பது தான் அது வந்து எடுத்துக்காட்டும். நமக்கு முன்னால் உள்ள பிரச்சனை என்ன, ஆபத்து யாரால ஆபத்து? ஆங்கிலத்தில் அயனி என்ற வார்த்தைக்கு அது வேடிக்கையா இருக்குன்னு சொல்லமா சொன்ன, அயனிக்கு ஐஆர் ஓஎன்ஒய் முரண்பாடு. ஓகே, இன்னைக்கு காலையில டெல்லியில செங்கோட்டையில பிரதமர் மோடி இந்த தேசிய கொடியை ஏற்றியிருக்கார். எந்த கோட்டையில 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சியில பண்டித நேருவர்கள் கொடியேற்றினார்களோ அதே கோட்டையில அதே இடத்துல பிரதமர் மோடி கொடியேற்றினார். சுதந்திரத்துக்கு என்ன ஆபத்து, யாரால ஆபத்துன்னா இவரால தான் ஆபத்து. யாரால? இன்னைக்கு காலையில கொடியேற்றுறவதான் ஆபத்து. என்ன ஆபத்து தோழர்களே? சாதாரண கிராமத்துல பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்லுவாங்க. வெள்ளையர்கள் வெளியேறல் மட்டும் போதாது, நாட்டுக்கு பூர்ண சொந்தம் முழு சுதந்திரம் வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து பூனைக்கல்ல புலிக்கு மணியை கட்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பது நாட்டு வரலாறு. 1930ஆம் ஆண்டிலேயே ஆங்கிலேய துருப்புக்கள் வெளியேற்றப்பட வேண்டும், முழுமையாக கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் ஃப்ரம் தி ஸ்டேட், முழுமையாக மதத்தை அரசிடமிருந்து பிரிக்க வேண்டும், அந்நிய தொழில்களை தேச உடைமையாக்க வேண்டும், நிலங்களை நிலமற்றவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், அனைவருக்கும் தாய்மொழி கல்வியோடு சீருடை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். இந்த முழக்கத்தை 1930ல் அது உருவாக்கப்பட்டது என்பது மீர சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ஜெயில தான் இந்த பிரகடனத்தை எழுதுறாங்க. ஜெயில தான் இந்த பிரகடனத்தை வரைகிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த மீர சதி வழக்களை நீதிமன்றத்திற்கு குற்றவாளி கூண்டில கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது நீதிமன்றத்திலிருந்து குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பிரகடனம் செய்தார்கள். இத்தகைய பின்னணியில தான் விடுதலை கவிஞர் பாரதி பாடினார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அவர் பாடுறப்ப நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் பாடினார். அடுத்து கம்யூனிஸ்டுடைய இந்த சுதந்திரத்துக்காக நாட்டு மக்களுக்காக சுதந்திர போராட்டக்காக கம்யூனிஸ்ட் தியாகத்தை போல வேற யாரும் செய்திருக்க முடியாது. பெஷாவார் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு, சென்னை சதி வழக்கு, எத்தனை சதி வழக்குகள்? கொஞ்சம் தான் சொன்னேன். அப்படி சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட நம்முடைய தலைவர்கள் 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நேரு அங்க கொடியேற்றுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாக தான் சங்கரையா, உமாநாத், ஏ பாலசுப்ரமணியம், பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், விபி எல்லாம் வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தான் ஜெயிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. இப்ப கண்ணீரும் செந்நீரும் சென்று போராடிப்பட்ட சுதந்திரம் இந்த பின்னணியில் அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற போது எந்த நோக்கத்திற்காக போராடினார்களோ, எந்த முழக்கத்தை முன்வைத்தார்களோ, எதற்காக சிறை சென்றார்களோ, எதற்காக தியாகம் செய்தார்களோ, அந்த விழுமையங்களை எல்லாம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் இணைக்கக்கூடிய உள்ளடக்கமாக கொண்டதுதான் இந்திய அரசியல் சட்டம். மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, சுயசார்பு, ஜனநாயகம், இதுக்காக தான் போராடினாங்க. அவைகளையெல்லாம் உள்ளடக்கியதாக
ஒரு அரசியல் சட்டம் உருவானது. அந்த சட்டத்திற்கு ஆபத்து, அந்த ஆபத்து என்பது இன்றைய ஆட்சி இருக்கக்கூடிய மோடி அரசால் ஆபத்து, மோடி கட்சியினால் ஆபத்து. அரசு தனது 100 ஆண்டுகள் அஜெண்டாவான இந்துத்துவ அந்த கொள்கை அமலாக்க முயற்சிப்பால் ஏற்படக்கூடிய ஆபத்து. இந்த சூழலில் தான் நமது முன்னோடிகள் இத்தகைய சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இன்றைய தலைமுறை நாம் எல்லாம் அவர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு முன்னால் உள்ளது என்பதை உணர்த்துவதுதான் இவர்கள் விட்டு எண்ணக்கூடியவர்களை கொண்ட இந்த விழாவாக இருந்தாலும் கட்சியினுடைய முடிவின் அடிப்படையில் ஆகஸ்ட் 15 விழாவை துவங்குங்கள். மாநில தலைநகரில் மட்டுமல்ல, டெல்லியில் மட்டுமல்ல, பட்டி தொட்டிலும் தேசிய கொடியை ஏற்றுங்கள். தேசத்திற்கு ஆபத்து, சுதந்திரத்துக்கு ஆபத்து, மதச்சார்பைக்கு ஆபத்து. நம்ம முன்னோடிகளை தியாகம் வீண் போக கூடாது என்ற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்து இந்த விழாவை நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறோம். தொடர்ச்சியாக 74 இந்திய சூழல் 70 இந்திய சூழலுக்கு வயது 74 75 அடியெடுத்து வைக்கிறோம். இந்த ஓராண்டு முழுவதும் கண்ணீரும் செந்நீரும் சிந்தி போராடிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக, மதச்சார்பை பாதுகாப்பதற்காக, அந்த விழுமியங்களை பாதுகாப்பதற்காக போராடுவதற்கு சபதம் ஏற்க வேண்டிய போராட்டம் துவங்க வேண்டிய இந்த நாள் என்று அடிப்படை போராட்டம் துவங்கி இருக்கிறோம். போராட்டம் தொடரும். இந்த மகத்தான நிகழ்ச்சியில் கண்டு அனைவருக்கும் மாநில குழு சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றியை வணக்கம்.